ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சண்டேவோட ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் கிச்சனில் எப்படி ஹரிபரியாக ஓடிட்ருக்கோம் அப்படின்றது தான் சாப்பாடு வச்சுட்டேன் காலையிலேயே ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணிடுவோம் சண்டே ஆனால் ஸோ இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக எல்லாருமே அந்த கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிட்டோம் ஸோ அதனால் லஞ்சோட வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ வெளியில் உட்காந்து சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன் பின்னாடி வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு பூனை தட்டி விட்டு ஒரு ட ஒரு ஒன் வீக் முன்னாடி லைட்ரு விழுந்துருச்சு ஸோ அதனால் அதை எடுக்கவே முடியல ஏன்னா ரொம்பவே அந்த காமோட்டல் ரொம்பவே குட்டியாக இருக்கும் அந்த ஸ்பேஸு ஸோ அதனால் ஆச்சு ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன் எப்படியும் உங்கள் அப்பாவை சொல்லி இறக்கி விட சொல்லி எடுத்தாச்சு இதை தான் எனக்கு பெருமூச்சே வந்தது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா தீப்பெட்டி யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அது வருஷம் போதெல்லாம் அந்த தீப்பட்டி மேலே இருக்கும்ல அது வந்து கீழே ஃபுல்லாக உதிர ஆரம்மிச்சிருச்சு ஸோ அதனால் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பாடான ஆயிடுச்சு இந்த இது எடுத்ததுக்கு அப்புறம்தான் ஏன்னா லைட்டர் நம்ம யூஸ் பண்ணியும் பழகிட்டோம் இல்லையா ஸோ அதனால் தீப்பெட்டி யூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது அதுவும் குவாலிட்டியும் இல்லை மொக்க குவாலிட்டியாக தான் இருந்தது தீப்பெட்டியெல்லாம் இப்போலாம் சிக்கன் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் எனக்கு என்னத்தில் ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் என்னோடய கையும் வாஷ் பண்ணிட்டேன் எப்போவுமே ரொம்பலாம் அந்தளவுக்கு வாஷ் பண்ண மாட்டேன் கையெல்லாம் பட் எந்த தடவை ரொம்ப ஸ்மெல் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதனால் நல்லா கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து கர்ட் ரைஸ் அது கூட காம்பினேஷன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஹஸ்பண்ட் தான் அந்த ரெசிபி அனுப்பிச்சி விட்டாங்க ரொம்ப நல்லாவே இருந்தது சீக்கிரமாக வேலை முடிஞ்சது அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறமா சோம்பெல்லாம் ஆயிலில் போட்டு நல்லா பொரிய விடணும் கூட கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து தட்டி போடணும் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில்லேயே போட்டுடணும் அது கூட ஒரு அஞ்சாறு வரமிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும் அது கூட அதுக்கப்புறமா சின்ன சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா அது சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா அதை ஆட் நான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பெருசாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அது உள்ள சில நேரம் வேகாது நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால குட்டி குட்டி வெங்காயம் இல்லைனா அது கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கூட உப்பு ஆட் பண்ணிட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணணும் நான் யூஷுவலாக வந்து பியூரை பண்ணி தான் ஆட் பண்ணுவேன் பட் இந்த தடவை கட் பண்ணி இதுக்கு சுக்காக்காக ஆட் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இல்லை அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் அப்படி இல்லை அப்படின்னா தனியாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஆயில் பெரியிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது ஹஸ்பண்ட் தான் அனுப்புனாங்க ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் பட் ரொம்ப சூப்பராக இருந்தது தயிர் சாதம்க்கு ஓகே புதுசாக ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சாச்சா பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்ஸ்டாவில் பார்த்து தான் அனுப்புனாங்க பட் அவங்க ஆட் பண்ணதை விட நான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ அது கூட ஆயில் பிரிஞ்சிச்சு ஸோ அதனால் சிக்கன் எடுத்து போட்டுடலாம் நல்லா ஹாஃப் கேஜி தான் சிக்கன் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஆஃப்டர்நூனோட சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே ஒரு ஒன் கேஜி மேலாம் எடுத்தோம் அப்படின்னா அது அப்படியே இருந்துடும் ஸோ நைட் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ குக் பண்ணி அப்பயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக யோசிச்சு வச்சுருக்கோம் ஆனாலுமே இதில் கொஞ்சம் மின் மீதமாக ஆயிடுச்சு தான் நைட்டு ஸோ இன்னும் ஆஃப் கிஜோடய கம்மியாகவே எடுக்க முடியாது இல்லையா ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் எடுத்து கிளறி விட்டே இருக்கணும் சிம்மில் வச்சுட்டு சூப்பராக ரெடியாகிடும் இந்த சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் கேர்ட் ரைஸ்க்கு வேறு லெவலில் தான் இருக்கும் சாப்பாடு வடிய விட்டுட்டு அம்மா வந்து இந்த பானை வந்து எனக்கு மேரேஜ் ஆன புதுசெலாம் வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இதை யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன் ஸோ இந்த தடவை வந்துட்டு இதில் ஹாட் வாட்டர் போட்டு அதை கா ஆற வச்சு அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு ஹாலில் வச்சுட்டோன்னா அச்சு வந்து அங்கேயே குடிச்சிப்பான் அதில் தண்ணி குடிக்கிறன்ற சாக்கெல்லாம் அடிக்கடி கிச்சனுக்குள்ளே வந்துட்டே இருக்கான் என்னையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான் அடிக்கடி ஸோ அதனால கா தண்ணி அதில் ஊற்றி ஹாலில் வச்சுட்டேன் வேணும்னா அவங்களே எடுத்து குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதனால் ஒரு காஃபி குடிச்சிட்டு அச்சு விளாடிட்டு இருந்தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரமாக அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சி ஸோ அதெல்லாம் பசிக்குதுன்னு கத்தார ஆரம்பிச்சிட்டாங்க பசி வந்தால் நான் நானாக இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலையா கேர்ட் ரைஸ் தானே இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு கற்றுட்டு இருந்தாங்க இருங்கடா அப்படின்ட்டு கேர்ட் ரைஸ்க்கு தாளிச்செல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு கேர்ட் ரைஸ் பண்ணால் இந்த மிளகா வந்து மோர் மிளகா இருக்கும் இல்லையா வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மோர் மிளகை வந்து வறுத்து எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் எனக்கு சிக்கனை விட இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் வயிறு சாப்பிட்டதுக்கப்புறம் எரிய ஆரம்பிக்குது பரவாயில்லனா டேஸ்ட்னால அது அப்பப்போ பரவாயில்ல எரிஞ்சிட்டு போகுது அப்படின்னு விட்டுறது சாயங்காலம் வந்து ஆயில் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டனில் இருக்க இன்க்ரீடியன்ஸே பறிச்சாச்சு கத்தாலை அதுக்கப்புறம் மருதாணி கருவேப்பில் அதுக்கப்புறமா செம்பருத்தியோட லீஃப் இதெல்லாம் ஸோ எடுத்து வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் அதை ஓரமாக வச்சுட்டு நைட் கிட்டே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு ஸோ அதை விலைக்கிடலாம் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே செடியெல்லாம் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு எடுத்து தண்ணிக்குள்ளே மட்டும் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காண்ட்ருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் அது அடிக்கடி மறந்துடும் ஸோ வீக்லி வஞ்சாவது அதுக்கு தண்ணி காட்டணும் இல்லையா எல்லாம் அது பாவம் ஸோ அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டுருந்தேன் இன்னுமே இந்த எல்லாம் கொஞ்சம் அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றி நிறைய பிளான்ட் வைக்கணும்னு இருக்கேன் அது முதல்ல பண்ணணும் எனக்கு அது ஒரே ஒரு குட்டி செடியாக இருக்குது நல்லாவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ நிறைய அங்கே மணி பிளான்ட் கொஞ்சம் வெளியில் வச்சுருக்கிறது பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ அதை வந்துட்டு எடுத்து அங்கங்கே கட் பண்ணி இன்னும் ரெண்டு பிளான் அதில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணணும்னு இருக்கேன் எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து என்ன காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு இந்த க்ளீன் கிச்சன் வேலை தான் பெரிய தொல்லையான வேலை எனக்கு தெரிஞ்சு அதை க்ளீன் பண்ணுறது தான் அது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே கொஞ்சம் நேரம் ஒதுக்குற மாதிரி இருக்கும் எல்லா பாத்திரத்தையுமே கழுவி கீழே வச்சிருவேன் ஆனால் அந்த மண் சட்டியை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா எனக்கு நான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண மாட்டேன் ஸோ அதனாலேயே அதை பார்த்து 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 வச்சிட்ருக்கேன் ஒரு இரும்பு கடாய் எடுத்துகிட்டு அதில் தான் ஆயில் காய்ச்சினேன் எப்போவுமே அதில் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதிலே காய்ச்சாச்சு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் வந்துட்டு நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணால் போதும் நம்ம வந்து நிறைய ஒரு ஒரு லிட்டர்லாம் போட்டு சில பேர் இருப்பாங்க எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில ஏன்னா அது அப்படி இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே ஒரு ஸ்மெல் வந்துடும் ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு நான் வெட்டி வேரெல்லாம் ஆட் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் வெட்டி வேர் அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் அது கூடயே வந்து வந்துட்டு மருதாணி கருவேப்பிலை அதுக்கப்புறம் கத்தாலை துளசி அதுக்கப்புறமா அந்த செம்பருத்தி ஒயிட் ரெட் செம்பருத்தியோட இலை அதெல்லாம் ஆட் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்தது அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் விட்டு தான் நான் வந்து அதை பாட்டிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன் இது கூட நான் வந்து முயலோட அந்த ரத்தம் இருக்கும்ல அந்த கிளாத் அதுவுமே யூஸ் பண்ணேன் ஏன்னால் எனக்கு வந்து ஹெட்ஏக் இருக்குது அடிக்கடி ஹெட் ஏக் வரும் ஸோ அதனால் அதுவுமே அதுவுமே யூஸ் பண்ணேன் அது கூட கொஞ்சம் இச்சிங் இருக்கும் அந்த ஆயில் யூஸ் பண்ணால் அந்த முயல் ரத்தம் ஆட் பண்ணால் ஆயில் யூஸ் பண்ணால் பட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு ஹெட் ஏக் வந்து சூப்பராக போயிடும் ஹேர் க்ரோத் ஆகுது ஆகலைன்றத விட ஹெட்ஏக் வந்து போயிடும் ஸோ அதுக்காகவே நான் அது யூஸ் பண்ணேன் ரொம்ப சூப்பர் ரிசல்ட் எனக்கு கொடுத்தது இன்றைக்கி வந்து இடியாப்பம் தான் நைட்டுக்கு பண்ணியிருந்தோம் ஏன்னா சிக்கன் கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சு ஸோ அதனால் இடியாப்பம் பண்ணிட்டேன் இடியாப்பமில் வந்துட்டு இந்த கேப்சிகம் ஆனியன் எல்லாம் போட்டு இந்த மிச்சமாக இருந்த சிக்கனுமே ஆட் பண்ணி பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே அதாவது கோயம்புத்தூர் சைடெல்லாம் வந்து இடியாப்பம் வந்து தாளித்து தான் சாப்பிடுவாங்க அவங்க சேவைன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது நாங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் சாப்பிடுவோம் எங்களோட இது தான் பட் இங்கே வந்ததுக்கப்புறமா புதுசாக கற்றுக்கிட்டது தான் எக் எல்லாம் உடச்சி ஊற்றி சிக்கன் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது எல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு சொல்லணுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி அச்சுக்கு வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் இதுதான் கொடுக்குறேன் அவனும் சாப்பிட்டுக்கிறான் தான் இதோட இந்த பிளாக் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ